அடுத்தல நம்ம கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு இசைநுழை வட்டம் இட்டமலை கிராமம் அழகப்புரம் ஊராட்சியைச் சேர்ந்த அனைவருக்கும் எங்களுடைய வருவாய்த்துறையின் சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருவாய்த்துறையை பற்றி எல்லாருக்கும் தெரியும், பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த ஒரு அரசாங்கம் பல கட்டங்களாக நிர்வாகம் கிராம அளவில் நிர்வாகம் பண்ணுவதற்காக கிராம நிர்வாக அலுவலர்கள் அரசின் பிரதிநிதியாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இன்று தொலைத்தொடர்பு வசதிகள் பெருகிவிட்ட காரணங்களால் வருவாய்த்துறையின் முக்கியத்துவம் சற்றே குறைந்து காணப்பட்டாலும் மக்களின் தேவைகளை மக்களுக்காக அரசிடம் அறிக்கையாக வழங்குவது வருவாய்த்துறையின் ஒரு பொறுப்பு. அனைத்து துறைகளையும் கண்காணிக்கும் ஒரு துறையாகவும் இந்த துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று ஒரு நேரத்தில் சர்டிஃபிகேட்லாம் நம்ம மேனுவலா எழுதி கொடுத்தது போய் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல வந்துட்டு நீங்க ஸ்டேட்டஸே பாத்துக்கலாம், யார்கிட்ட சர்டிஃபிகேட் பெண்டிங் இருக்குது, எத்தனை நாள்ல கிடைக்கும் எல்லாமே பாக்குற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பொது சேவை மையங்களும் சில எல்லா பஞ்சாயத்துக்குமே பொது சேவை மையம் கட்டியிருக்கிறாங்க, இயங்கப்படாமல் நிறைய பஞ்சாயத்துல இருக்குது. ஆள் பற்றாக்குறை காரணமாகவும் சில இதுக்காகவும் நிர்வாக காரணங்களுக்காகவும் இன்னும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வராமல் இருந்தாலும் கூடிய விரைவில் அனைத்தும் செயல்பாட்டிற்கு வந்துவிடும். இந்த கிராமத்தை பொறுத்தளவில் அனைத்தும் ஆன்லைனாக கணினிமயமாக்கப்பட வேண்டும் என்பது அரசின் கொள்கை. இப்போ வந்து நமக்கு வந்து பக்கத்தில் இப்போ வீட்டில இருந்தே நிறைய சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுமாரி சேவை மையம் வந்து நமக்கு பக்கத்தில் இட்டமொழியில் இருக்கு. அது வந்து இ சேவை சென்டர் சென்னையில தான் வச்சிருக்கிறாங்க அவங்க தான். நம்ம தாலுகா அலுவலுக்கே இணையதள வசதி கொடுத்தாங்க, சென்டர் வைக்கல, இதுல வைக்கல. அதனால இந்த இணையதள வசதிங்கிறது எங்க இது கிடையாது, இ கவர்னன்ஸ் ஏஜென்சின்னு தனியா இருக்கு சென்னையில. அவங்க தான் அந்த எல்லாமே ரன் பண்றாங்க, அவங்க தான் அந்த பாஸ்வேர்டு கொடுக்குறது ஐடி கொடுக்குறது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான். இ கவர்னன்ஸ்னா மொத்த டிபார்ட்மெண்ட், எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லலை. இந்த ஆன்லைன் ஆனது எங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, அனைத்து ஊரக வளர்ச்சித்துறை நிறைய துறைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஆன்லைனில் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால அதுக்கும் அந்த இது கொடுக்குறதுக்கே எங்கள் துறைக்கு சம்பந்தம். ஆமாம், அதுல வந்து கவர்மெண்ட்ல இருந்து இது யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லணும். ஒண்ணு பஞ்சாயத்து ரன் பண்ணலாம், யார் வேணாலும் ரன் பண்ணலாம். இந்த இ கவர்னன்ஸ் ஏஜென்சி வந்து சொசைட்டி ஒரு இதா நடத்துறாங்க, பிரைவேட்லயும் இப்ப கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. சொசைட்டிக்கு மட்டும் இல்ல, பிரைவேட் சென்டருமே நிறைய கொடுத்துருக்காங்க. டவுன் பஞ்சாயத்துலாம் இந்த கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுக்காக என்ன வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு பிரைவேட்ல கொடுக்கல, டவுன் பஞ்சாயத்துல வந்து பிரைவேட்டாவே வச்சுக்கலாம்னு சொல்லி கால் பார் பண்ணி ஒரு டிசம்பர்லேயே ஒரு நாலஞ்சு பிரைவேட் சென்டரே கொடுத்துருக்காங்க, லைசன்ஸே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளை முக முக்கியமானது என்னென்னா, நம்ம ஸ்கீம் போட்டோன்னா அந்த வறுமையில் இருக்கிறவங்க அந்த ஸ்கீமுக்கு வந்தீங்கன்னா அந்த மனுக்கள் வந்து குறையா வரும், எல்லாருமே கொண்டு கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு வீட்டு மனை பட்டா கொடுக்குறோம்னா 1000 பேருமே வந்து கொடுத்துட்றாங்க, 1000 மனுவுமே ஒரு அதிகாரிகளால் பரிசீலிக்க முடியாது. அதனால் தேவைப்படுறவங்க அந்த இதை கொடுக்கணும் சர்டிஃபிகேட்டு. நீங்கள் சர்டிஃபிகேட் போடும்போது உங்களுக்கு தேவை வருமான சர்டிஃபிகேட் இல்லை, ஜாதி சர்டிஃபிகேட் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 சர்டிஃபிகேட்டுமே போட்டு வச்சுருக்கீங்க, போனோடனே வருமானம் ஜாதி எடுத்து வச்சுக்கிறோம்னா அந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி வந்து கம்மி தான். நீங்கள் உங்களுக்கும் காசு வேஸ்ட்டு, எங்களுக்கும் அது வேலை அதிகம். இப்போ நம்ம இதில் பொறுத்தளவில் வீட்டு மனை பட்டா நம்ம கொடுக்கலாம் இலவசமாக, நம்ம துறையிலையும் கொடுக்கலாம். ஆதித்திராவிட நலத்துறைங்கிறது வருவாய்த்துறையிலேருந்து ஒரு இதுதான். அவங்களும் வீட்டு முனை பட்டா வீடு இல்லாதவங்களுக்கு உண்மையிலே இல்லை அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு 3 சென்ட் கொடுப்போம். நம்ம எஸ்சிஎஸ்டி பீப்புளை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து பணம் ஒதுக்கி இங்கேயே வாங்கி கொடுப்பாங்க. நம்ம பிசியை பொறுத்தவரை சில நேரம் பணம் ஒதுக்குவாங்க, இல்லைன்னா நம்ம தகுதியான இடங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு. இப்போ நீங்கள் வீடு வேணும்னு கேட்டீங்கன்னா நம்ம திசைநிலை தாலுகாவை பொறுத்தவரை குட்டை பஞ்சாயத்தில் நமக்கு ஒரு 60-70 ஏக்கருக்கு மேலே இடம் சும்மா இருக்கு, அதில் ஏற்கனவே 500-600 பேருக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ நீங்கள் கேட்டீங்க எனக்கு கண்டிப்பாக இடம் வேணும், நம்ம எங்கேயோ கண்டிப்பாக இருக்கணும்னு நினச்சாச்சுன்னா நீங்கள் வந்து நாங்கள் அந்த பட்டை கொடுக்குறதுக்கு நாங்கள் எப்போனாலும் தயாராக தான் இருக்கோம். ஆனால் அங்கே போயிட்டு இருக்கணும் அந்த இடத்துல. நீங்கள் கொடுத்து 6 மாதம் வீடு கட்டலைன்னா அடுத்த உடனே கேன்சல் பண்ணிடுவோம், அது ஒரு தேவையில்லாத வேலைகள் தான். நீங்கள் வீடு அதில் போனீங்கன்னா பஞ்சாயத்து மூலமாக சொல்லி உங்களுக்கு அந்த
வீட்டு வசதி திட்டத்துல வீடும் கொடுக்க சொல்றாங்க. அந்த இடத்துல போன் பண்ணதே இப்ப ஸ்கீம் தான், வீடு இளம் இடம் கொடுத்து. நம்ம பஞ்சாயத்தை பொறுத்தளவுல அரசாங்க இடம் வந்து இல்லை. அரசாங்க இடம் இருந்து தகுதியான இடங்கள் இருந்துன்னா நாங்கள் வந்து கொடுத்துருவோம். அடுத்து ஓஏபிலாம் நிறைய பேருக்கு சேங்ஷன் பண்ணிருக்கு. இப்பவும் மனு கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம பரிசீலனை பண்ணி உடனுக்குடனே அனுப்பிடுறோம். அடுத்து அதே ஆன்லைன்ல மனு கொடுக்கலான்னு தெரிவிக்கிறாங்க. அதனால நீங்களே உங்களோட மனுவோட ஸ்டேட்டஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆதிதிராவிட நலத்துறையை பொறுத்தளவில் அவங்களுக்கும் அதை என்ன சொன்ன மாதிரி கிராமப்புறமா இருந்தால் 3 சென்ட் கொடுப்பாங்க, இலவசமாக கொடுத்துருவாங்க. வீடு கட்டுறதுக்கும் அவங்க இதுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஹாஸ்டல், அவங்க ஹாஸ்டலில் ஒரு பிள்ளைகளுக்கு 900 ரூபா கொடுக்குறாங்க, காலேஜ்னா 1000 ரூபா. இது எல்லாத்துக்குமே அவங்க உண்டு, முடிவெட்டுற வரைக்குமே எல்லாத்துக்குமே அவங்க வந்து காசு கொடுத்துருவாங்க. 50 ரூபா முடிவெட்டுறதுக்குன்னா 50 ரூபா கொடுத்துருவாங்க. நமக்கு ஹாஸ்டல் வந்து திட்டமளியில், அதனால் அதுலேயும் பயன்பெற வேண்டும். அடுத்து தாட்கோ, அந்த சிறு தொழில் தொடங்குறதுக்கு இல்லை அது இல்லை. அடுத்த ஹாஸ்டலில் வந்து அந்த எஸ்சி ஹாஸ்டல்லாம் எஸ்சிக்கு மட்டும் கிடையாது, அதில் எஸ்சி எஸ்டி வந்து 85% இருந்தால் 10% பிசி தரலாம். அந்த ஹாஸ்டலில் நம்ம வந்து அந்த அந்த ஹாஸ்டல்னு சொன்னோடனே எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல் அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து மற்ற கம்யூனிட்டி கிடையாதுன்னு கிடையாது. பிசிக்கு இப்போ 10% தரலாம், ஓசி கம்யூனிட்டி 5% தரலாம். அதனால் அப்படி யாராச்சும் ஹாஸ்டலில் சேர்ந்துச்சுன்னா ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கலாம். தாட்க சிறு தொழில் கடன் வந்து தாட்கோன்றது, அதுவும் ஆதிரார் விழுப்புறதுக்காக வச்சுருக்காங்க. மானியத்துடன் கூடிய கடன் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம மயானம், அந்த மயானத்துக்கு வழிபாதை இல்லை, அந்த மயானத்துக்கு ஆதிராவிட நலத்துறை அவங்களோட மயானத்துக்கு வழிபாதை இல்லைன்றதுனால கவர்மெண்ட்லேருந்து உடனே அவங்களுக்கு வந்து எடுத்துக்கணும். ஏதாச்சும் மயானத்துக்கு வழிபாதை இல்லை. நம்ம குப்பு வந்து நம்ம கண்டிப்பா தட்டக்கூடாது தான் குளத்துல. நம்ம வந்து பஞ்சாயத்து அப்ப நம்ம பஞ்சாயத்துல சொல்லி ஒரு இடம் வந்து சில ஊர்களில் வந்து குப்பை கிடந்துட்டு பஞ்சாயத்து மூலம் வாங்கி அந்த இடத்துல வந்து ரீப்ராசஸ் எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி நம்மளும் அதுக்கப்புறமா ஒரு இடம் வாங்குறதுக்கு தான் ப்ரொபோசல் கொடுக்கணும். இல்லை அந்த இடத்துல நம்ம குப்பை போட முடியல, அது பிளாட்டுக்குன்னு சொல்லி அதுக்குள்ள கொண்டு குப்பையே தான். நம்ம அரசுக்கு இடம் கொடுத்தாலும் அதுல வந்து நம்ம குப்பை கூட வைக்க முடியாது, அது வந்து ஃபியூச்சருக்கு வைக்க முடியாது. அதுல வந்து ரேஷன் கடை கட்டுறதுக்கு, பொழுதுபோக்கு பூங்கா கட்டுறதுக்கு, இப்படிதான் அதை ஊருக்கு நடுவில் வந்து குப்பை கடங்க வைக்க முடியாது. அதனால அந்த நம்ம அவங்க தேவைப்படுதுன்னா ஊருக்கு அவுட்டர்ல இப்போ 1 ஏக்கர் 100,000 ரூபா 3000 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். அது பஞ்சாயத்துலேருந்து ஃபண்டு ஒதுக்கி ஒரு இடம் திசைநூலை பஞ்சாயத்தை பொறுத்தளவில் திசைநூலை பஞ்சாயத்து பேர்லேயே வாங்கியிருக்கிறாங்க. இடத்த வாங்கி அவுட்டரில் வச்சு அந்த குப்பை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி நம்மளும் நம்மளே குப்பையை கொண்டு குளத்தில் கொண்டு வச்சுன்னா அது நல்லா இருக்கும். புறம்போக்குனா அந்த நீர்நிலை புறம்போக்கு தான் இருக்காங்க, ஓடை இதுல வந்து எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆடம். குளத்தை ஒட்டின்னா நம்ம வந்து கட்டாய நீர்நிலை புறம்போக்கு தான் இருக்கும், ஓடை வாய்க்கால் மறுகால் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கண்டிப்பா. அரசு புறம்போக்கா இருக்கும், நீர்பிடி பகுதியா இருக்கும், ஏதோ ஒரு புறம்போக்கு இருக்கும். வெறுமனே நத்தம்னா குடியிருப்பு தான் நத்தம் புறம்போக்கு. நீர் பிடிப்புல வந்து நம்ம வந்து குப்பையை கொண்டு கொட்ட முடியும். அதனால அதுக்கு வந்து பஞ்சாயத்து மூலமா தான் ஒரு இடம் வந்து நம்ம அதில் செய்யறதே தப்பு தான். அதனால பஞ்சாயத்து மூலமா ஒரு இடம் வாங்கி செய்யறதுக்கு அவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்கன்னா இடம் வாங்கி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராச்சும் கொடுக்கறதுக்கு மனம வந்து கொடுத்தாலும் போதும், அதுல வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணலாம். அது மத்தை தையல் மிஷின் படிச்சிருந்தா வருமானம் கேட்பாங்க, 72,000 ரூபா போட்டு வருமானம் சர்டிஃபிகேட் வாங்கி அது எல்லாத்துறை ரெண்டு துறை மூலமா ஆமாம் திருப்பதி நலத்துறை பிசி அவங்க மூலமாகவும் கொடுத்தாங்க, அவங்க ஆதிதிராவிட நலத்துறை மூலமாகவும் கொடுக்குறாங்க. அதுமாதிரி இதை மாதிரி சுகாதார குறைவான தொழில் செய்கிறாங்கன்னு செய்வாங்க. சுகாதார குறைவான தொழில் க்ளீனிங் பண்ணுறவங்க இது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அவங்க பதிவு பண்ணி வச்சாச்சுன்னா எந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி தான் பதிவு பண்ணனு கிடையாது. அதுக்குரிய ஒரு நலவாரியம் இருக்குது, அதில் வந்து எங்களுடைய கம்யூனிட்டி அந்த தொழில் பண்ணாலும் அதை பதிவு பண்ணி வச்சா அது சில சலுகை. ஸ்கூல் படிக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க, சில பென்சில் பிள்ளைங்கள்லாம் அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த நலவாரியத்தை ஆயத்திராவிட நலத்துறை அணுகி
அந்த நல வாரியத்துல பதிவு பண்ணிடலாம். அடுத்து இந்த பிஎம் கிசான் திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு நம்ம அதுக்கு வந்து பட்டா கண்டிப்பா தேவைப்படுது. அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல 69 லட்சம் விவசாயிகள் இருக்காருன்னு நம்ம இது பண்றோம். நிறைய பேர் வெளியூர்ல இருக்கிறாங்க, உள்ளூர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் பட்டா இல்லாம இருக்கிறாங்க, பல தலைமுறைகளா இருக்கிறாங்க. அதனால இன்னும் அதுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதனால யாரேனும் அதில் விடுபட்டு இருந்தா உடனடியாக நாங்க வந்து அதுல உடனே சேர்த்து அதில் ஆண்டுக்கு 6000 ரூபா ஒரு நிதி உதவி இந்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படி யாராச்சும் விடுபட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக ஆதார் கார்டு, பட்டா, பாஸ்புக், பாஸ்புக் கொடுக்கும்போது நம்ம காலாவதியான பாஸ்புக் கொடுத்துடுறாங்க. நாங்க ஒரு தடவை அனுப்பிட்டு அது 2000 ரிட்டர்ன் வந்து திரும்ப எல்லாருக்கும் தேடி டபுள் வேலையாயிருக்கு. அதனால ரன்னிங்ல இருக்க பாஸ்புக் எப்படினா ஒரு 500 ரூபா படம் போட்டு எடுத்துட்டு கூட கொடுத்து, பணம் போட்டு எடுத்துட்டு அந்த புக்கை ரன்னிங் பண்ணி கொண்டு கொடுத்துருவோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் துறையின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன்.